ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தாங்க. அந்த கோரிக்கை மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, இதற்கு தமிழக முதல்வர் என்ன பதில் சொன்னாரு, இது பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்களை போலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீதான தொடர்ச்சியான நடவடிக்கை கைவிட வேண்டும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பொதுமக்கள் மாணவர்கள் நலன் கருதியும் அரசு பணிகளில் முடங்குவதால் அரசுக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டும் வேலை நிறுத்தத்தை கடந்த 30/1/2019 அன்றே கைவிட்டு பணிக்கு திரும்பியதாக தெரிவித்திருக்காங்க. அப்படி இருந்தும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியாளர்களின் மீதான தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்று வருகிறதா? சோ, தமிழக முதல்வர் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை நேரில் அழைத்து பேசி போராட்ட காலத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் மீதான நடவடிக்கைகள் அனைத்தையும் ரத்து செய்து தமிழக அரசும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியாளர்களுக்கும் உள்ள சுமூகமான உறவினை நிலைநிறுத்தி மக்கள் பணியாற்றிட வழிவகை செய்திட வேண்டும். பணிக்கு திரும்பி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியாளர்களில் தற்போது வரை 17B குற்றச்சாட்டு 5068 நபர்களுக்கு வழங்கப்பட்டும் பணி மாறுதலில் பாத்தீங்கன்னா 1006 நபர்களும் உட்பட்டுள்ளனர். பணிக்கு திரும்பிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் அதிகாரிகளின் நடவடிக்கையினால் பெண்வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதை தங்களுடைய கனிவான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. சோ, அரசு ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான தொடர்ச்சியான நடவடிக்கை கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த மனுவை பெற்றுக்கொண்ட தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என தெரிவித்திருக்காருன்னா, இந்த மனு மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி அளித்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி தெரிவித்திருக்காரு. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.